Hi friends, welcome to YouTube Tom. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்க சேனலோட views எப்படி இன்கிரீஸ் பண்றது அதுவும் 30% ல இருந்து 70% வரைக்கும் உங்க சேனலோட views எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கங்க. கூடவே இருக்கும் bell icon-ஐ click பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுசா புரியும். முதலாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா நீங்க என்ன கேட்டகரியில வீடியோ போட்டாலும் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி கேட்டகரியில பிளேலிஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்ல உங்க வீடியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் சம்பந்தமா ஒரு சேனல் வச்சிருக்கீங்க அப்படினா அதுல வந்து ஃபிலிமோரா மட்டும் ஒரு வீடியோ போட்டுட்டு வர்றீங்க. அதே மாதிரி கைன் மாஸ்டர்ல உள்ள எடிட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டுட்டு வர்றீங்க அப்படினா அதுக்கு ரிலேட்டடான அதாவது கைன் மாஸ்டர்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் ஒரு பிளேலிஸ்ட்லயும் ஃபிலிமோரால இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்லயும் போட்டுட்டே வாங்க. இப்போ உங்க வியூவர்ஸ் வந்து எதார்த்தமா ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படினா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு போய் உங்க சேனலை வந்து செக் பண்றாங்க அப்படினா அதுல கைன் மாஸ்டர் சம்பந்தமா எல்லா வீடியோவும் இருக்கு அப்படினா அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. இதனாலயும் உங்க சேனலோட வியூஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐ கார்டு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க மேல வந்து ஐ பட்டன் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா நீங்க வந்து உங்க சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பார்க்கல, நான் வந்து ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் மேல போய் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வீடியோவை வந்து அந்த ஐ கார்டில் வந்து கொடுக்கலாம். அதை வந்து வியூவர்ஸ் வந்து எதார்த்தமாக கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அதில் இருக்கிற வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிட்டு அப்படின்னா அந்த வீடியோவையும் அவங்க கண்டினியூவாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது மூலியமாகவும் உங்கள் சேனலோட ஓவரால் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எண்டு ஸ்க்ரீன். உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்து எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருப்பாங்க, வீடியோ முடிகிறப்ப வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலோட வீடியோ முடிகிறப்ப ஒரு எண்டு ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணுங்கள். இந்த எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்து முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணிங்கன்னா அந்த எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் வந்து எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணிங்கன்னா அவங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி அவங்க வந்து வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோவையும் அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் ரொம்ப நேரத்துக்கு அவங்க வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்படி யூடியூப்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக உங்கள் வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அதாவது வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மூணு டிப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை உங்கள் சேனலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட வியூஸ் வந்து 30%லேருந்து 70% வரைக்கும் ஓவராலாக உங்கள் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.